எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போயிட்டுருக்குறோம். ஒரு 5:30 to 6 o'clock இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நாங்கள் எப்படியும் போய் சேர்றதுக்கு ஒரு 12:30 அந்த மாதிரி 1 o'clock நாங்கள் போய் சேர்ந்துருக்கோம். கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பெங்களூர் போய், இப்போ தான் நாங்கள் வந்து பெங்களூர் போ இன்னைக்கு கிளம்பியிருக்கோம். வாங்க பெங்களூர் வழியாக வந்து எவ்வளோ டோல்கேட் இருக்குது, எவ்வளோ ஒரு பசுமையான இடம் இருக்குது அப்படின்ற அனைத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டோல்கேட் நாங்கள் லேர்ன் 1 தான் போகிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கோடை மழை அதிகமாக இருந்தது, அதனால் வந்து இந்த இடம் எல்லாமே வந்து நல்ல பசுமையாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதம்லாம் வந்து இங்கெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தோம்னா எல்லாமே காஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா பசுமை இருக்குது. எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மழை நிறைய வந்திருக்குது. இப்போ விஜயமங்கலம் டோல்கேட் கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். வந்து சேர்ந்துட்டு இப்போ விஜயமங்கலம் டோல்கேட் வந்தாச்சு. 2வது டோல்கேட் பெங்களூர்ல இருந்து, 1st வரது கருமத்துப்பட்டி டோல்கேட், இப்போ 2வது விஜயமங்கலம் டோல்கேட். பாருங்க சன்ரைஸ் சூப்பராக இருக்குது. ஃபாஸ்டாக்ல வந்து பே பண்ணதுனால இப்போ இங்கே ஒரு செகண்டு கூட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எங்கேயும் டிராஃபிக்கில் லைன்லேயும் நிற்க வேண்டியதுனால் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் ஃபாஸ்டாக் போட்டிருக்கிறதுனால ஒரு செகண்ட் கூட நிற்க தேவையில்லைங்க. ஃபாஸ்டாக் ரொம்ப ஈஸியாக இருக்குது. திருச்செங்கோடு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய பங்க். இப்போ நாங்கள் அந்த பங்குக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பங்கில் தான் வந்து, இது வழியாக வந்தோம்னா கண்டிப்பாக இந்த பங்கில் தான் வந்து நாங்கள் டீசல் போட்டுக்குவோம் எங்கள் வண்டிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 வருஷமாக இங்கே இது ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் வந்து டீசல் போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், அப்புறம் அளவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து எங்களுக்கு நாங்கள் எப்பவுமே இங்கே தான் போடுவோம். கோயம்புத்தூர் டு சேலம் போகும்போது பார்த்திங்கன்னா சங்ககிரி
பங்க் இருக்கும், லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் பங்க், அதில் வந்து நாங்கள் போடுவோம். அங்கேயும் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் டேங்க் வந்து ஃபுல் பண்ணிட்டு தான் போவோம். அந்தளவு இந்த லாரி திருச்செங்கோடு லாரி அசோசியேஷன்ஸ்னுடைய லாரி திருச்செங்கோடு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய பங்கு இதே பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர் வந்து இங்கே கடைபிடிக்கணும். இப்போ அங்கே மாஸ்க்லாம் கூட கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் கூடாதுங்க, சேஃப்டி மெஷர் கண்டிப்பாக. இது அங்கே சங்ககிரியினுடைய ரட்டை மலை. இது இது சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுண்ணாம்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே சங்ககிரி வந்து இந்த இடத்துக்கு இந்த பெட்ரோல் பங்க் கிட்ட தான் நின்று நாங்கள் பெட்ரோல் பம்ப் போட்டுருக்குறோம். அதனால் இங்கே நின்று ஒரு ஸ்லாப் எடுக்கலாம்னு பார்த்தோம். சங்ககிரி ரட்டை மலை சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திருச்செங்கோடு பெட்ரோல் பங்க்கில் தாங்க நாங்கள் வந்து இப்போ இந்த ஃப்ரீயாக ஒரு 5 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் டீ குடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா இருக்கிறதுனால எங்கேயும் கடையிலலாம் டீயோ எதுவும் குடிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி தான் இது நாங்கள் குடிக்கிறோம். வரும் சுக்கு காப்பி தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃப்ளாஸ்கில் ஊற்றி இங்கே வந்து ஒரு 2 செகண்ட் தான் சுக்கு காப்பி குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் உடனே கிளம்பிடுவோம். ஆய்வு செய்து இங்கே போர்வெல் பாயிண்ட் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்த்து நல்ல ஒரு பாயிண்ட்டாக நல்ல ஒரு பெஸ்ட் பாயிண்ட் கொடுத்தாரு. அதுலேயும் நல்ல தண்ணி வந்ததுங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பங்க் வந்து ஆரம்பித்து. இதில் ஃபுல்லாகவே நீரூற்று ஆய்வு செய்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பாயிண்ட் கொடுத்து நல்ல ஒரு தண்ணி நல்லா நீரூற்று நல்லா தண்ணி வந்தது. இப்போ வந்து சேலம் மெயின் ரோட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். கோயம்புத்தூர் டு பெங்களூருக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைவர்ஷன் இருக்குது. எங்கன்னா தாரமங்கலத்தில் இப்போ இந்த சேலம் இந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்டில் வந்து தாரமங்கலம் போகிற வழியை ஜாயின் பண்ணுற இடம். அதில் நம்ம ஜாயின் பண்ணி போகும்போது போய் அங்கே ஓமலூரில் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையில் போய் பெங்களூர் போகிற வழியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓமலூர் இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த எதுக்காக இந்த மெயின் ரோட்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறவங்க சேலம் போய் அப்படி தான் போவாங்க. ஆனால் அது சேலம் போகாமையே தாரமங்கலம் வழியாக போய் ஓமலூர் போய் ஜாயின் பண்ணிடலாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைவர்ஷன் இருக்குது. அது லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் போய் அப்படியே போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டு போனோம்னா 15 கிலோமீட்டர் நமக்கு வந்து கம்மியாகுது, டைமும் சேவ் ஆகுது. நம்ம சேலம் போய் பெங்களூர் போகிறதுக்கும் இந்த தாரமங்கலம் வழியாக ஓமலூரில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் 15 கிலோமீட்டர் நமக்கு கம்மியாகுது, டைமும் சேவ் ஆகுது, டீசலும் கம்மியாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன டைவர்ஷனும் கிடைக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 4 லேன் 6 லேன்லாம் நம்ம போகும்பொழுது ஒரே ஃபெட்டிக்காகவும் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் நம்ம போவோம். இதில் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் குறைக்கவே முடியாது. 100, 120லாம் கூட 120க்கு மேலே தான் போகிறது ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த சின்ன டைவர்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ தான் இங்கே திரும்ப போகிறோம் நாங்கள் லெஃப்ட்டில். இதுதான் வந்து இந்த தாரமங்கலம் போய் தாரமங்கலம் வழியாக போய் ஓமலூரில் வந்து ஜாயின் பண்ணுற ரோடு. இப்போ நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம். மெயின் ரோடு தான் இப்போ போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 2 செகண்டில் வந்து நாங்கள் வந்து லெஃப்டில் திரும்பிடுவோம். ரோடும் பார்த்திங்கன்னா அந்த ஓமலூர் ரோடு நல்லா தான் இருக்கும். டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் அங்கே வந்து இவ்வளோ ஸ்பீடு நம்ம போக முடியாது, 120 அப்படின்லாம் ஸ்பீடு போக முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா மைண்டும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கண்டினியூஸாக அந்த லாங் ட்ராவல் போகும்போதுலாம் இப்படி ஒரு கட் பண்ணி போகும்பொழுது நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நல்லா வந்து ஒரு ஓட்டுறதுல கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த லாங் ட்ராவலில் பாருங்க இந்த ரோட்டில் தான் திரும்பணும். இந்த லெஃப்ட் திரும்பினோம்னா அந்த ரோடு வந்து ஜாயின் ஆகிரும். இப்போ நாங்கள் மெயின் ரோட்லேருந்து இப்போ இந்த ஓமலூர் ரோடு ஜாயின் பண்ணுறதுக்கு தாரமங்கலம் ரோடுக்கு நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 2 செகண்ட் ட்ராவல் பண்ணோம்னா அப்புறம் ரைட்டில் திரும்பினோம்னா அந்த ரோடு தாரமங்கலம் ரோடு வந்துடும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஓட்டும் பொழுது நம்ம மைண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு 1/2 hour to 1 hour இதை கிராஸ் பண்ணிடலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே நம்ம 4 லேன் 5 லேன் ரோட்டில் தான் போகணும், 6 லேன் ரோட்டில் போகணும். அப்போ அங்கே ஸ்பீடெல்லாம் ஒன்றும் கம்மிப்படுத்த முடியாது, 100க்கு மேலே தான் அங்கே போய் ஆகணும். இங்கே கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கலாம், மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும், டிராஃபிக்கும் கொஞ்சம் இருக்காதுங்க. அப்படி ஒரு நன்மையும் இருக்குது இந்த ரோட்டில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜு வரும், பிரிட்ஜு வந்து தாண்டினோடனே அந்த ரோடு வந்துடும் பாருங்க. அந்த ரோடு தாரமங்கலம் ரோடு வந்து வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லேன் தான் இருக்கும். இந்த பக்கம் தான் இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜில் தான் இப்படி என்டர் ஆகணும். பிரிட்ஜுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து என்டர் ஆகிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 லேன் ரோடு தான், டிராஃபிக் கொஞ்சம்
டோல்கேட்டை அவாய்ட் பண்ணி இது வந்து நம்ம அந்த மெயின் ரோட்ல போய் ஜாயின் பண்றோம். அதுவும் ஒரு சிறந்த பயன் தான். ரெண்டு டோல்கேட்டை அவாய்ட் பண்றதுக்காக நிறைய லாரிலாம் வந்து இந்த பக்கம் வந்து டிராவல் பண்ண, நிறைய லாரிஸ் நிறைய ஹெவி லோடு லாரிலாம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போறதோ இது கேரளாவில இருந்து பெங்களூர் போறதோ அந்த மாதிரி போற வண்டிங்க, ஹெவி லோட்ஸ் ஏத்திட்டு போற எல்லா வண்டிங்குமே லாரி பாருங்க, லாரி தான் நிறைய இருக்கு. லாரிங்கெல்லாம் வந்து இந்த ரோட வந்து சூஸ் பண்றாங்க. ஏன்னா ரெண்டு டோல்கேட்டை வந்து இதுல வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓமலூர் டோல்கேட் ஒன்று, குமாரபாளையம் டோல்கேட் ஒன்று, ரெண்டு டோல்கேட் இதை அவாய்ட் பண்ணும்பொழுது மணியும் சேவ் ஆகுது, டைமும் சேவ் ஆகுது, டிராஃபிக்கும் கிடையாது. அதனால இந்த ரோடை நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. ரெண்டு டோல்கேட்டை அவாய்ட் பண்றதுக்காக நிறைய லாரிலாம் வந்து இந்த பக்கம் வந்து டிராவல் பண்ண, நிறைய லாரிஸ் நிறைய ஹெவி லோடு லாரிலாம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போறதோ இது கேரளாவில இருந்து பெங்களூர் போறதோ அந்த மாதிரி போற வண்டிங்க, ஹெவி லோட்ஸ் ஏத்திட்டு போற எல்லா வண்டிங்குமே லாரி பாருங்க, லாரி தான் நிறைய இருக்கு. லாரிங்கெல்லாம் வந்து இந்த ரோடை வந்து சூஸ் பண்றாங்க. ஏன்னா ரெண்டு டோல்கேட்டை வந்து இதுல வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓமலூர் டோல்கேட் ஒன்று, குமாரபாளையம் டோல்கேட் ஒன்று, ரெண்டு டோல்கேட் இதை அவாய்ட் பண்ணும்பொழுது மணியும் சேவ் ஆகுது, டைமும் சேவ் ஆகுது, டிராஃபிக்கும் கிடையாது. அதனால இந்த ரோடை நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. பாருங்க பெங்களூர் போற வழியில வந்து மிஞ்சி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம மிஞ்சி சாப்பிட்றது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது, ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த மே மாசம் வரைக்கும் தான் இந்த மிஞ்சி வரும். ஆனால் நிறைய பண மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிட்டாங்க. நாங்கள் இந்த நுங்கு கடையில் எடுக்கிறவங்க போய் நம்ம பேட்டிக்காங்க. நுங்கு கடையில் பாருங்கள், நுங்கு வந்து நிறைய கூட வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. நம்ம எலசாக தான் இருக்குது. நாங்கள் நுங்கு கடையில் போய் நாங்கள் பேட்டி காணலாம். அவங்க வந்து எவ்வளோ நாளாக இங்கே நுங்கு விற்கிறாங்க. எவ்வளோம்மா நுங்கு? காய் 10 ரூபாவா? ஓ சரி சரி, கோயம்புத்தூர்லேயே அவ்வளோ வேலை தான். 100 ரூபாய்க்கு 10ஆ? 10 ரூபாய்க்கு 3 கண்ணா? ஓ 3 தோலையா? அப்போ 100 ரூபாய்க்கு 30, 100 ரூபாய்க்கு 30 வரும். பரவாயில்ல, அவங்களாம் 100 ரூபாய்க்கு தராங்க. எலசா இருக்குமா? பிளாஸ்டிக் பேப்பரில் தான் போட்டு தரேன்னு சொன்னாங்க. நம்ம பிளாஸ்டிக் பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்களே பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பாத்திரத்துலேயே நான் வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டேன். நீங்களும் எங்காவது போனீங்கன்னா நுங்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வாங்காதீங்க, கவர்லலாம். இப்போ இப்படி ஒரு பாத்திரம் எப்பவுமே எடுத்துக்கோங்க இந்த வெயில் காலத்தில். அப்போ வந்து அந்த பாத்திரத்துலேயே வாங்குறது ரொம்பவுமே நல்லது. இங்கே பாருங்கள், 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 30 36 மேலே தந்துருக்குறாங்க. இங்கே கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு 12 தராங்க. இங்கே ஒரு 36 அளவு தந்துருக்குறாங்க பாருங்கள், நிறைய தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் புளிச்ச கீரைன்னு ஒருத்தர் விற்றுட்டு வந்தார். சரி, நாங்கள் காரை நிறுத்திட்டு வாங்கிட்டோங்க. சூப்பராக இருக்குது புளிச்ச கீரை. புளிச்ச கீரை எப்படி செய்யணும்னு எனக்கும் தெரியல, நான் அதிகமாக செஞ்சது கிடையாது. ஆனால் வந்து கோயம்புத்தூரில் நானும் தேடி தேடி பார்க்குறேன், அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. எங்கேயாவது ரேராக தான் கிடைக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த புளிச்ச கீரையை நான் வாங்கியிருக்கிறேன். இது போய் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு புளிச்ச கீரை சட்னி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு கூட நான் வந்து செஞ்சு. தொப்பூர் கணவாய் ரோட்டில் வந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.